புதுச்சேரி ஆளுநர் அவர்களுக்கும் ஆட்சியர் அவர்களுக்கும் ஒரு சிரம் தாழ்த்திய பணிவன்பான வேண்டுகோளை நான் வந்து விடுக்கிறேன். சங்கராபரணி ஆறு தொடங்கி சுண்ணாம்பாறு வரை சுண்ணாம்பாற்றின் கிளையாறுகள் ஆக்கிரமிப்ப உடனே அகற்றணும். அனைவருக்கும் வணக்கம். கலாம் விதைகளின் விருட்சம் சமூக இயக்கத்தின் நிறுவனர் இரா இராஜா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து புதுச்சேரி சங்கராபரணி ஆறுகளும் அது தொடர்ச்சியான வடிகால் ஆறுகளும் இன்றைக்கி அதிக அளவில் வந்து ஆக்கிரமிப்புக்கு உள்ளாகுது. அதை மீட்டெடுக்கணும், பாதுகாக்கணும். ஆறுகளை மீட்டெடுத்து பாதுகாப்பது நம் புதுச்சேரி மண்ணின் மைந்தராகிய ஒவ்வொருவரின் கடமை. அதை முத நாம் வந்து உணரணும். இந்த பதிவில் வந்து எந்த சுயநலமும் இல்லை. சுற்றுலா வளர்ச்சியை ஒருபோதும் முடக்குவதற்கான பதிவும் இது இல்லை. பல தொழில் நிறுவனங்கள் சுற்றுலாத்துறையை நம்பி இந்த நீர்நிலைகள் ஒட்டி பல நிறுவனங்கள் வந்து இருக்குது. அந்த நிறுவனங்கள் வந்து புதுச்சேரிக்கு ஒரு பெரிய வருவாயை ஈட்டி தருது. சுற்றுலா பயணிகளை மகிழ்வித்து மகிழ வைக்கும் இது போன்ற சுற்றுலா தலங்களில் இருக்கின்ற நிறுவனங்களை மிரட்டி அச்சுறுத்தி அதனால் பயனடைய வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது. எங்களுடைய நோக்கம் சுற்றுலா வளர்ச்சி மேம்படுவதற்கு எங்களுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். எந்த காலகட்டத்திலையும் சுற்றுலா வளர்ச்சியை தடுப்பதற்கான நோக்கம் எங்களுக்கு கிடையாது. ஏன்னா இன்றைய புதுச்சேரி தொழில் நிறுவனங்களையோ இல்லை மாற்று வரலாற்று நிறுவனங்களையோ மேம்படுத்தி அதற்கான சுற்றுலா பயணிகளை இங்கே வரவேற்பதற்கான திட்ட அமைப்புகள் இங்கே இல்லை. இங்கே இருக்கின்ற சுற்றுலா மேம்பாட்டு தலங்கள் என்னென்னா, நீர்நிலைகளை ஒட்டி இருக்கின்ற அனைத்து விடுதிகள் நிறுவனங்கள் இதெல்லாம் வந்து சுற்றுலா பயணிகளை அதிகம் இங்கே கொண்டுன்னு வருது. அதனால் வருகின்ற வருமானத்தால் தான் இன்றைக்கி புதுச்சேரி அரசாங்கமே நடக்குதுன்னு நான் சொல்லலை, அரசு சொல்லுது. முக்கியமான விஷயம் இப்போ நம்ம பார்க்குறது வந்து சங்கராபரணி ஆறு. இந்த சங்கராபரணி ஆறு துவங்கிய இடத்திலிருந்து அது கடக்கின்ற இடம் சுண்ணாம்பு ஆறு. சங்கராபரணி ஆறுலேருந்து தொடங்கி சுண்ணாம்பு ஆறு வரைக்கும் ஆக்கிரமிப்புகள் அதிகமாக இருக்குது. எந்த அளவு நீர்வழி தடங்களை நம்ம ஆக்கிரமிக்கிறோமோ அந்த அளவு மனித இனத்தின் அழிவுக்கு மனிதனே விதை போடுகிறான் என்பது தான் உண்மை. ஏன்னா ஒரு நீர்நிலை அதன் வழித்தடங்களை அதுவாக தேர்ந்தெடுத்துக்கொள்ளும். அதை நீங்கள் குறுக்கும்போது என்ன ஆகும்னா அந்த நீர் போகின்ற வழி மறைக்கப்படுவதால் அது ஊருக்குள்ளே வருன்றது உண்மை. நீங்கள் வேணாலும் பாருங்கள், இந்த காணொலியோடு நான் வந்து அந்த நீர்வழி தடங்களை இணைச்சிருக்கிறேன். நீங்கள் நல்லா பாருங்கள், மனிதர்கள் வசிக்கின்ற பகுதி வந்து கீழே இருக்கும், நீர்நிலை வழித்தடங்கள் வந்து மேலே இருக்கும். இதில் வந்து அந்த காணொலியை நான் இணைச்சிருக்கிறேன். அப்படி இருக்கும்போது நீங்கள் அந்த நீர்வழி தடங்கள் கடலில் கலக்கின்ற வாய்களை சிறுக 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 ஆக்கிரமித்து வந்தீங்கன்னா அந்த வாய் தடங்கள் குறுகி நீர் உபிரி நீர் வந்து வெளியே போக முடியாமல் இந்த ஊர் உள்ளாரக்க போகும்போது வீடுகளே முழுகி போயிடும். அது இந்த காணொலியில் அதற்கான சான்றுகளை நான் இணைச்சிருக்கிறேன். சங்கராபரணி ஆறும் அதன் வழியே வருகின்ற சுண்ணாம்பாறும் அதை ஒட்டி இருக்கின்ற கிளை ஆறுகளும் நம்ம புதுச்சேரிக்கு கிடைச்ச வரங்க. ஏன்னா நீங்கள் தமிழகம் முழுவதும் பாருங்கள், தமிழகம் முழுவதும் எண்ணிக்கையில் சொற்பமான ஆறுகள் தான் இருக்கும். ஆனால் தமிழகத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது ஒரு கையளவு கூட இல்லாத புதுச்சேரி. இந்த புதுச்சேரிக்கு கிடைச்ச மிகப்பெரிய கொடை வரம் எதுன்னா ஆறுகள் நீர்நிலைகள் தான். அதுலேயும் முக்கியமாக சங்கராபரணி மிகப்பெரிய ஆறு. புதுச்சேரியுடைய ஒரு பகுதியே ஆக்கிரமித்து இருக்கின்ற நீர்நிலைகளில் முதன்மையாக மனித வாழ்வியல் மட்டுமல்ல பல்லுயிர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய வரமாக இருக்கிறது சங்கராபரணிங்க. இந்த சங்கராபரணி ஆறு வந்து சுண்ணாம்பாறு வழியாக தான் வெளியே வரணும். நீங்கள் பாருங்கள், இன்றைக்கி நிறையா விடுதிகள் சுற்றுலா விடுதிகள் வந்து சுண்ணாம்பாறு ஒட்டி இருக்குது. ஒரு அரசு நிலம்னா அந்த நிலத்தை வந்து இது அரசுடைய நிலம் சொல்லிட்டு அதற்கான எல்லை கல்லை வகுத்து இந்த இடங்களை யார் ஆக்கிரமித்தாலும் கொடுமையான தண்டனையாக ஆயுள் தண்டனை விதிக்கணுங்க. அப்போ தான் வந்து ஆக்கிரமிப்பு வந்து செய்கிறவங்க வந்து ஒரு அச்சப்படுவாங்க. அதிகாரிகள் கண்டுங்காணாமல் கடந்து செல்வதாலேயும் சில அதிகாரிகள் அனுசரித்து செல்வதாலும் இது போன்ற தவறுகள் வந்து மிகுந்த துணிச்சலோடு செயல்படுத்துறதுக்கு நாம்களே ஒரு காரணமாக இருக்கிறோங்க. மக்கள் தாங்க அனைத்து தப்புக்கும் ஒரு முதன்மையான ஒரு வேடிக்கை பார்க்கின்ற வேடிக்கை மனிதர்களாகவே நம்ம வந்து வாழ்ந்துட்டோம்.
தப்பு செய்கிறவங்க அரசு அதிகாரியாக இருக்கட்டும், அரசியல்வாதியாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் மக்களுக்கான அரசாங்கம் மக்களுக்காக வேலை செய்யறதுக்காக தான் உருவாக்கப்பட்டது. மக்கள் மேலே வந்து ஒரு அச்சம் இருக்கணுங்க. இங்கே கேள்வி கேட்காத மக்கள் இருக்கின்ற வரை தவறுகள் வந்து மிகவும் துணிச்சலாக செயல்படுத்திக்கிந்தாங்க இருப்பாங்க. நீர்நிலைன்றது வந்து சாதாரணம் கிடையாதுங்க. உலகப்போர் அப்படின்னு ஒன்று மூழுதுன்னா அது நீருக்காக மட்டும்தான் இருக்குன்னு உலக அரங்கே எச்சரிக்குதுங்க. ஆனால் நாம் நம்மளோட இருக்கின்ற நீர்நிலைகளை காப்பாற்ற தவறுறோம். நோணாங்குப்பம் ஆறில் வந்து அதிக அளவில் ஆக்கிரமிப்பு கொஞ்சம் கூட அச்சம் இல்லாமல் தொடர்ந்துக்குன்னு வருது. பின்புலமாக அரசியல்வாதிகளும் அரசு துறை அதிகாரிகளும் இருப்பதாக மக்கள் அச்சப்படுறாங்க. ஆனால் மக்கள் துணிஞ்சு அதற்கான போராட்டங்களை மேற்கொள்றதுக்கும் கண்டிக்கிறதுக்கும் தண்டிக்கிறதுக்கும் எதற்காக கட்டுப்படுறாங்கன்னா, யாரோ ஒருத்தர்கள் அவர்களுக்குள் இருந்து கொண்டு அந்த நிறுவனங்களுக்கு துணை போவதால் தான் இந்த அவலங்கள் நடக்குது. நான் தொடர்ந்து போராடிக்கின்னு வரேன். ஆனால் இதற்குள்ளே நான் நிறைய பேரை பார்க்குறேன், எல்லாருக்குள்ளேயும் ஏதோ ஒரு சந்தேகம். இவங்க வந்து இந்த பிரச்சனையை எடுத்தாங்கன்னா இதன் மூலம் இவங்க வந்து லாபம் அடைஞ்சிருவாங்களா? நான் இந்த காணொலி மூலமாக ஒரு உறுதியை அளிக்கிறேங்க, நான் எடுத்துக்கின எந்த பிரச்சனையிலையும் நான் விலை போனது கிடையாது, போகவும் மாட்டேன். ஏன்னா இந்த நீர்நிலைகள் என்பது வந்து என் பெற்ற தாய்க்கு நிகரான ஒன்று, இந்த இயற்கை என்பது என் தந்தைக்கு நிகரான ஒன்று, இந்த உலகத்தில் இருக்கின்ற பஞ்ச பூதங்கள் என்பது வந்து என் குடும்பத்துக்கு நிகரான ஒன்று, என் முன்னோர்கள் யார், நான் எந்த வழியாக தோன்றிய மனித இனம் என்பதை பறைசாற்றுகின்ற ஒரு செயல்பாட்டாளராக தான் நான் தொடர்ந்து பயணிக்கிறேன். நான் சம்பாதிச்ச பணத்தோடு நான் வாழ்ந்திருந்தால் கூட இன்னைக்கு மிகப்பெரிய உல்லாச வாழ்க்கை வாழக்கூடிய அனைத்து செல்வங்களையும் உழைத்து சம்பாதித்தவன், கடுமையாக உழைச்சவன். ஆனால் அவைகள் அனைத்தையும் மக்களுக்காக மக்களோடு மக்களாக பயணித்து இன்று வரை இயற்கையை பாதுகாக்கிறதுக்கும் மனித உரிமை சார்ந்த வழக்குகளுக்கான செலவுகளும் பல இயலாத மனிதர்களுக்கு உதவி செய்வதற்கும் செலவு பண்ணிட்டு இருக்கேன். இந்த பிரச்சனைகளை நான் வந்து கையாண்டு இதனால் வருகின்ற வருமானத்தில் என் வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றோ, என் உயிரை வந்து மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றோ, என் உல்லாச வாழ்க்கைக்கு வந்து வழிவகுத்து கொள்ள வேண்டும் என்று நான் ஒருபோதும் எண்ண மாட்டேன். அதுபோல ஈனப்பிறவி நான் கிடையாதுங்க. முத பொதுமக்கள் வந்து இதை புரிஞ்சுக்கணும். ஆத்தங்கரை யார் கையிலங்க இருக்கணும்? அரசு கையில இருக்கணும். அரசு யாருங்க? பொதுமக்கள். அப்ப ஆற்றங்கரை முழுவதும் யார்கிட்ட இருக்கணும்? பொதுமக்கள் கிட்ட இருக்கணும். உங்க கையில ஏன் ஒற்றுமை இல்லை? உங்க கையில சாதி, மதம், இனம், மொழி இதுல பிரிஞ்சு கிடக்குறீங்க. அப்ப கார்பரேட் நிறுவனம் என்ன செய்யும்? உங்களுக்குள்ள புகுந்து யார் விலை போகின்றவர்களோ அவர்களை ஈர்த்து, யார் அந்த கூட்டத்தை கலைப்பார்களோ அவர்களை ஈற்று, அவர்களை வந்து கையில் வைத்துக் கொண்டு உங்களை வைத்து உங்கள் கண்களை குருடாக்குகின்ற அந்த சாதுரியத்தை இந்த கார்பரேட் நிறுவனம் கையாளுங்க. ஏன் நான் சொல்கிறேன்னா, ஒரு நிறுவனங்க, ஒரு சுற்றுலாத்துறையை நம்பி இருக்கின்ற ஒரு நிறுவனம், அந்த நிறுவனத்தில் நீர்நிலையை ஆக்கிரமிக்கிறாங்கன்ற தகவலை வந்து அங்கே இருக்கின்ற மக்கள் எனக்கு புகார் அளிக்கிறாங்க. நான் அங்கே போய் கேட்குறேன். அங்கே போய் கேட்கும்போது அவர்களுடைய அணுகுமுறை அவர்களுக்கு தெரியாமல் நடந்துடுத்துன்னு சொல்கிறாங்க. சுற்றும் நிறைய கண்காணிப்பு கேமரா இருக்குது, அதை எல்லாத்தையும் நம்ம வந்து பார்க்குறோம். தவறுகளை மறுக்க முடியாத உண்மையாக கிட்ட இருந்து அகற்றுறோங்க. கூடுமான அளவு அவர் வந்து தெரியாமல் நடந்துருத்து நான் பார்த்துக்கிறேன்றதெல்லாம் சொல்கிறாரு. ஆனால் நான் உறுதியாக அங்கே இருந்து அகற்றணும். ஏன்னா தப்பு வந்து அவரை தண்டிக்கணுன்றது கிடையாது. இந்த ஆறுகள் ஆக்கிரமிக்கப்பட்டால் மக்கள் அழிஞ்சிருவாங்க. அந்த ஒரே காரணத்தால் தான் அந்த ஆக்கிரமிப்பை நான் அகற்றுறேங்க. ஆனால் அவருடைய புத்தி சாதுரியம் என்னன்னா, கார்பரேட் நிறுவனங்களுக்கே உண்டான ஒரு யுத்தி அது. என் கூட என்னுடைய உடன்பிறப்பு வராரு. என்கிட்ட பேசி பார்த்த அந்த மாமனிதர் என்னோட வந்த உடன்பிறப்பிடம் வந்து அவருடைய எண்ணம் வாங்குறாரு, உங்க கைபேசி என்ன கொடுங்கன்னு. நாம் அகற்ற சொல்லிட்டோம், என் கூட இருக்கின்றவருடைய எண்ணம் எதுக்கு அவர் வாங்குறாரு சொல்லுங்க. அப்படி வாங்கினா என்ன சிந்தனை வரும்? எனக்கு என்ன தோணுனா, இவர் நம்பரை ஏன் வாங்கினாரு? இவர் கையில பேசியிருப்பாரா? இவர் கையில பேச மாட்டாரா? என்ன பேசியிருப்பாரு? இவர் என்ன சொல்லியிருப்பாருன்னு எனக்கு தோணும் இல்லை. அப்படி தோணுகின்ற சிந்தனையில் நான் திரும்பவும் அவரிடம் வந்து நான் அடங்கி போவேன், இல்லை அவர்கிட்ட வளைஞ்சு கொடுத்து போவேன், அவருடைய செயல்பாடுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பேன்னு அவருடைய சிந்தனை. ஆனால் நான் போராடுகின்ற எந்த போராட்டத்திலும் என்னை நம்பி மட்டும்தான் போராடுவேன். என்னை யாரும் விலை கொடுத்து வாங்க முடியாது, அச்சுறுத்தவும் முடியாது. ஏன்னா நானே நினைச்சாலும் 1000 வருடம் வாழ முடியாது. இந்த நொடி என்னுடைய மரணம் என்னாலும் அதை சந்தோஷமாக நான் ஏற்றுக்குவேன். இந்த காணொலியை நான் பதிவு பண்ணுகின்ற நேரத்தில் கூட பாருங்கள், சூரியனுடைய கீற்று இந்த இயற்கை மரங்களை துளைத்து கொண்டு எனக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணுது. நான் எடுக்கின்ற ஒவ்வொரு செயல்பாடுகளும் இயற்கை பாதுகாப்பதற்காக மட்டும்தான். நோனாங்குப்பம் ஆற்றுலங்க கட்டுமான பணி ஆற்றின் பகுதியிலே நடக்குது.
அது மட்டும் இல்லாமல் ஆற்றை ஒட்டி இருக்கிற கட்டிடங்கள் ஆற்றங்கரையை வந்து ஆக்கிரமிச்சுக்கின்னு தொடர்ந்து வந்துன்னு இருக்கிறாங்க. இதை எல்லாத்தையும் அரசு அப்புறப்படுத்தணும். சுண்ணாம்பாறு பகுதியிலும் அதனுடைய கிளையாறு பகுதியிலும் இருக்கின்ற சுற்றுலா விடுதிகளிலிருந்து கழிவு நீர்களை சுத்திகரிக்காமல் நேரடியாக எடுத்துன்னு வந்து ஆற்றில் கலக்கிறாங்க. எக்ஸ்ப்ரே ஆன மருந்து மாத்திரைகளை எடுத்துன்னு வந்து நேராக சுண்ணாம்பாத்தில் கொட்டிடுறாங்க. பாலித்தீன் பைகளை எடுத்துன்னு வந்து நேராக ஆற்றுக்குள்ளே கொட்டுறாங்க. மீன் வளங்களை நம்பியே வாழ்கின்ற மீனவ மக்களுக்கு இது மிகப்பெரிய பேரிழப்பு. மீனவ மக்களுக்கு மட்டும் கிடையாது, சுற்றி இருக்கின்ற அத்தனை கிராமங்களுக்கும் இது மிகப்பெரிய ஆபத்தை ஏற்படுத்தும். ஆற்றின் கரைகளை குறுக்கிவிட்டால் புதுச்சேரி முழுவதும் அழிவது நிச்சயம். ஏன் சொன்னா, சென்ற பேரிடருக்கு சென்னையை நம்ம பார்த்தோம். சென்னை மிதப்பதற்கு காரணம் நீர்நிலைகளுடைய ஆக்கிரமிப்பு. அதுபோன்று புதுச்சேரி முழுவதும் இருக்கின்ற நீர்நிலைகள் ஆக்கிரமிப்புல இருக்கு. முக்கியமாக இந்த புறம்போக்குன்னு சொல்லுவாங்க, புறம்போக்கு இடங்கள், அந்த சொல்லையே மாத்தணும். அரசுடைய நிலம் என்ற பேர் தான் அதுல வந்து உறுதியா இருக்கணும். புறம்போக்கு என்ற சொல்ல வந்து பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா அரசுடைய நிலம் என்பது மக்களுடைய நிலம், மக்களுடைய நிலம் மக்களுடைய பயன்பாட்டுக்காக தான் இருக்கணும். அரசு முக்கியமா நீர்நிலைகள் உள்ளிட்ட அரசு நிலங்கள் எங்கெல்லாம் இருக்கின்றதோ அங்கெல்லாம் அத்துக்களை வகுத்து அத்துக்கள் நட்டு அரசு நிலங்களை மிகுந்த பாதுகாப்புடன் பயன்படுத்தி பாதுகாக்க வேண்டும். முக்கியமா அந்த இடங்களை ஆக்கிரமிப்பவர்களுக்கு கடுமையான ஆயுள் தண்டனை பெற்றுத்தருகின்ற சட்டத்தை இங்க வந்து கொண்டு வர வேண்டும். அப்பதான் நீர்நிலைகள் பாதுகாக்கப்படும். அதே போல இயற்கை வளங்களை பாதுகாக்கின்ற செயல்களில் அரசு எந்த இடத்திலும் வளைந்து கொடுக்க கூடாது. இங்க இருக்கின்ற அரசியல் தலைவர்கள் இதற்கான ஒன்றுபட்டு ஒரு தீர்மானத்தை கொண்டு வர வேண்டும். முக்கியமாக இதனுடைய முதல் தொடக்கமாக புதுச்சேரி சுண்ணாம்பாறு பகுதியிலிருந்து துவங்க வேண்டும். மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் இன்று நீர்நிலைகளை பாதுகாக்க முனைப்புடன் செயல்பட்டு வருகின்றார். மாண்புமிகு ஆளுநர் அவர்களுக்கும் ஆட்சியர் அவர்களுக்கும் எங்களுடைய சிரம் தாழ்த்திய நன்றியை உறுதியாக்குகின்றோம். தொடர்ந்து அவர்கள் நீர்நிலைகளை பாதுகாக்க முனைப்புடன் செயல்பட்டு வருகின்றனர். அவர்கள் இந்த சுண்ணாம்பாறு பகுதியில் ஆய்வு செய்து எல்லைக்கல்லை வகுத்து ஆக்கிரமிப்புகளை விரைந்து அகற்ற வேண்டும். அரசின் கட்டுப்பாடுகளை மீறிய விடுதிகளுக்கு சீல் வைத்து முழுமையாக அவர்களுடைய அனுமதியை ரத்து செய்ய வேண்டும். சுற்றுலா பயணிகளை மிகுந்த பாதுகாப்பாக முனைப்புடன் பாதுகாத்து வருவதற்கு முக்கிய காரணம் அந்த பகுதியில் வசிக்கின்ற மக்களே. மக்களால் மட்டுமே சுற்றுலா பயணிகளுக்கு மிகுந்த பாதுகாப்புடன் இன்று பயணித்து வருகின்றனர். அப்பேற்பட்ட மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதில் அரசு முனைப்புடன் செயல்பட வேண்டும். என்றும் மக்கள் பணியில் இயற்கையை பாதுகாத்து அதனுடைய தொன்மை மாறாமல் கொண்டு செல்வதில் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சென்று அவர்களிடம் ஒப்படைத்து நல்வழி நடத்துவதில் நான் முக்கிய பங்கு வகிக்கின்ற ஒரு சின்ன அணுவாகவாவது செயல்படுவேன் என்பதை உறுதியேற்று உங்களுக்கு உறுதியளித்து என்றும் வளைந்து கொடுக்காத மக்கள் பணியில் கலாம் விதைகளின் விருட்சம் சமூக இயக்கம் முனைப்புடன் செயல்படும், இழை அறுபடாமல் செயல்படும் என்று உறுதியேற்று அனைத்து மக்களுக்கும் ஒன்றுபட்டு நீங்கள் போராடவில்லை என்றால் ஒரு இமையளவு கூட அடுத்த கட்டத்துக்கு உங்களுடைய போராட்டம் செல்லாது என்பதை உறுதியோடு கூறிக்கொள்கின்றேன். என்றும் அன்புடன் கலாம் விதைகளின் விருட்சம் சமூக இயக்கத்தின் நிறுவனர் இரா இராஜா. நன்றி.